ஏய் இங்க தாதா கிங் டைகர் முத்துவேல் பாண்டியன் நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. ஆனா வாழ்க்கை அப்படி மாத்தி அமைச்சுக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் எல்லார்கிட்டையும் செல்விய வேலு கட்டிப்பான்னு சொல்லிட்டேன். ஆனா அது இது வரைக்கும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் எல்லார் முன்னிலையிலையும் கேட்கிறேன், இப்ப சொல்லு, உனக்கு செல்விய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. இப்ப நீ சொல்ற முடிவு தான் இறுதி முடிவு. எதுவா இருந்தாலும் தைரியமா தெளிவா சொல். உண்மையாவே நீங்க மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் வேணான்னு உங்க வாயாலேயே உங்க வீட்டுல எல்லாத்துட்டையும் சொல்லி உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிருங்க. பேலும் அவளை பிடிக்கலன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் செல்வியோட முகத்துல கரிய பூச போறான். என்ன வேலை அண்ண? அமைதியா நிக்கிற, நீ எதை பத்தி யோசிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ உன் முடிவு என்னன்னு மட்டும் சொல்லு. என்ன இவன் இப்படி யோசிக்கிறான்? ஒருவேளை அவனுக்கு செல்விய பிடிக்காம தான் சம்மதம் சொல்லிருப்பானோ? கடவுளே, இப்ப என்ன பண்றது? தெரு, நீ சொன்ன உன் தம்பி எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் தட்டினதில்ல. அப்படி இருக்கும்போது நீ அவனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறது சரியில்லடா. என்ன தெரு, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்பா, நீ பாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்ட, அவன் பாரு எவ்வளவு பதட்டத்துல இருப்பான். உன் தம்பியை பத்தி உனக்கு தெரியாதா? ஆயிருந்தா இருந்தாலும் வாழ போறது வேலு தம்பி தானே. உங்க எல்லார்கிட்டையும் கீர்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு திருமாப்பிள்ள எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி வேலுவும் உங்க எல்லார் முன்னாடியும் செல்விய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லணும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, வாழப்போற வேலு தம்பிக்கு பிடிக்கணும்ல, அப்பதானே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ யார் நடுவுல பேசறதுக்கு? எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருதான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் முடிவெடுப்பான். அதைத்தான் நாங்களும் எல்லாரும் கேட்போம். அதுக்கு மறு பேச்சுங்கிறதே கிடையாது. என் மக வேலுவும் என்னைக்கும் அண்ணன் பேச்ச மறுக்க மாட்டாங்கிறது எங்க எல்லாரோட நம்பிக்கை. பெருசா நியாயம் பேசுறதுக்கு வந்துட்டா. அவங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்லை. பொண்ணை கட்டி கொடுக்குற எனக்குள்ளயும் அந்த கேள்வி இருக்கு. உங்க எல்லாருக்கும் என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது முக்கியம் இல்ல, என் மகளை கட்டிக்க போறவருக்கு முழு சம்மதம் இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா இதுல என் பொண்ணோட சந்தோஷம் முக்கியம். மாப்பிள்ளையோட சம்மதத்துக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க மாப்பிள்ள, என் மகளை கட்டிக்க உங்களுக்கு சம்மதமா இல்லையா? எப்படியும் எல்லாரும் முன்னாடியும் வேலு என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லுவார, எனக்கு நல்லா தெரியும். வேலு, என்னப்பா அமைதியா நிக்கிற? உன்னோட பதிலுக்காக எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல.
சொல்லுப்பா, செல்வியை உனக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன கேட்டா செல்வி உனக்கு சரியான மனைவியா இருப்பா, சரின்னு சொல்லுப்பா. உன்னை இப்படி பார்க்கவே சந்தோஷமா இருக்குடி. வார்த்தைக்கு வார்த்தை, இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு உன் ரீல வந்து போக போதுடி. டேய், செல்வி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாடா. தயவு செஞ்சு சம்மதம் சொல்லிடுறா, தயவு செஞ்சு சொல்லிடுறா. சொல்லுடா வேலு. அண்ணா, நான் சொல்லிடுறேன். சொல்லு வேலு. நீங்க எல்லாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்ததுனாலையும், எனக்கு எப்போதும் நீங்க நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையிலையும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அது மட்டும் இல்லைண்ணே, செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் பரிபூர்ண சம்மதம். எனக்கு செல்வியை ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுல இருக்கு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. அட விடுங்கப்பா, அவன் இந்த அளவுக்கு வாய் திறந்து பேசினதே பெரிய விஷயம். இல்லப்பா, அது வந்து எந்த மாற்று கருத்து இல்லன. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது செல்வியை தான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். உண்மையாவே அப்படி சொன்ன என் செல்லக்குட்டி. என்ன சம்பந்தியமா, இது போதுமா? இப்ப சந்தோஷமா? இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ள தம்பி எங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னது எங்க வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆமா சம்பந்தி, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் வேலு. எங்க உன்னை கேட்காம தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டேன். உன்னோட விருப்பத்தை சொல்லி நல்ல வேலை அது இல்லை நிரூபிச்சிட்டேன்.